இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திப்பு சுல்தான் இந்துக்களின் கதாநாயகனா அல்லது வில்லனா என்கிற வரலாற்று சம்மந்தப்பட்ட செய்திகளை தாங்க இன்னொரு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திப்பு சுல்தான் என்பவர் மதசார்பற்ற அரசர் அல்ல, அதாவது லட்சக்கணக்கான இந்துக்களை கொன்றவர். அதற்கான உதாரணங்களை பட்டியலிட்டால் அது நீண்டு கொண்டே போகுங்க. இந்துக்களை போன்றே பெயர் வைத்து கொண்ட திப்புவின் அமைச்சர்கள் இந்துக்களின் துரோகிகளாக செயல்பட்டிருக்கிறார்கள். மேலும் திப்புவின் அரசில் அங்கம் வகித்தவர்களில் பலர் இந்துக்களின் பெயர்களை வைத்திருக்கிறார்கள். உள்துறை அமைச்சராக இருந்தவர் இந்து பெயர் கொண்ட ஷாமையா ஐயங்கார், அதாவது டெல்லியின் முகலாய அரசவையில் மைசூர் மற்றும் திப்புவின் பிரதிநிதிகளாக இருந்தவர்கள். மூல்சந்த் மற்றும் திவான் ராய் ஆவார். திப்புவின் பிரதம மந்திரியாக பதவி வகித்த திவான் பூர்ணியா ஆவார். திவான் பூர்ணியா மீது கண்மூடித்தனமான நம்பிக்கை கொண்டிருந்த திப்பு ராக்கெட் படையின் தலைவராகவும் அவரை நியமித்தார். மேலும் பிரிட்டனுடன் நடைபெற்ற போரில் காயமடைந்த போதும் பூர்ணியாவின் கைகளில் தனது மகனை ஒப்படைத்த திப்பு, என் மகனை உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன் என்று கூறினார். மேலும் கோரட் போரின் இந்துக்கள் மற்றும் பெரும் எண்ணிக்கையிலான மலபார் நாயகர்களை திப்பு கொன்றதை ஒத்துக்கொள்கிறேன் என்றும் சொன்னார். ஆனால் மங்களூரின் கிறித்துவர்கள் மகாதேவியின் முஸ்லீம்கள் மற்றும் மொபாலா முஸ்லீம்களை ஏன் கொன்று குவித்தார்கள்? ஒருவேளை அவர்கள் அனைவரும் பிரிட்டிஷ்காரர்களின் உளவாளிகள் என்று சந்தேகிக்கப்பட்டார்களோ என்று கேள்வி எழுப்பப்பட்டது. குறைந்தபட்சம் கர்நாடக பாரதிய ஜனதா கட்சியினர் லாரடு கார்ன்வால்ஸின் பிறந்த நாளை அடுத்த ஆண்டு விழாவாக கொண்டாடட்டும், ஏனெனில் அவர் திப்பு போன்ற காட்டு மிராண்டியிடம் இருந்து இந்தியாவை காப்பாற்றினார் அல்லவா. மேலும் புதிய வரலாற்றின்படி மைசூரில் 8000 ஆலயங்களை இடித்து தள்ளினார் திப்பு சுல்தான். ஆனால் தனது அரண்மனைக்கு அருகில் இருந்த ரங்கநாத சுவாமி கோவிலை மட்டும் இடிக்க மறுத்துவிட்டது ஏன் என்றும் தெரியவில்லை. இந்துக்களின் மீது மிகப்பெரிய வெறுப்பு இருந்த போதிலும் தனது கோட்டையில் அவர் 10 நாட்கள் தசரா கொண்டாடினார் என்ற செய்தி விசித்திரமானதாக இல்லையா? ஆனாலும் திப்புவுக்கு பிறகும் அவருடைய குடும்பத்தினர் இந்த பாரம்பரியத்தை தொடர்ந்தது ஏன் என்று தெரியாமல் வியப்பு ஏற்படுகிறது. மேலும் ஆவணங்களின்படி ஆண்டுதோறும் இந்துக்களின் 158 பெரிய கோவில்களுக்கு நிதியுதவி அளித்து வந்த திப்புவின் அரசு நிலங்களையும் நன்கொடையாக கொடுத்திருக்கிறது. அதே போல 1791 திப்புவுடன் நடைபெற்ற யுத்தத்தின் போது பேஸ்வா மாத்ராவின் மராத்திய இராணுவம் சிருங்கேரி மடத்தையும் ஆலயத்தையும் சேர்த்தது. ஆலயத்தையும் மடத்தையும் சீரமைக்க கோரி சிருங்கேரியின் மடாதிபதி சங்கராச்சாரியார் திப்பு சுல்தானுக்கு 30 கடிதங்களை எழுதினார். அதையடுத்து புனரமைப்பு பணிகளுக்காக பணத்தை கொடுத்த திப்பு பணியாளர்களையும் ஏற்பாடு செய்தார். 1916 எழுதப்பட்ட இந்த கடிதங்கள் அனைத்தையும் மைசூர் தொல்பொருள் இயக்குநரகம் பாதுகாத்து வைத்துள்ளதுங்க. 18ஆம் நூற்றாண்டில் மராத்தியர்களின் படையெடுப்பின் போது ஆலயத்தின் அனைத்து தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் கொள்ளையடுக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, இன்றும் கூட காலை 7:30 துப்புவின் பெயரில் கொல்லூர் மூகாம்பை ஆலயத்தில் பூஜை நடத்தப்படுகின்றன. குறைந்தபட்சம் இந்த பூஜையாவது நிறுத்துங்கள். அது மட்டுமல்ல, சுமார் 200 ஆண்டுகளாக திப்புவை பற்றிய பாடல்களை பாடி அவரை போற்றும் கர்நாடகத்தைச் சேர்ந்த வயதான மூதாட்டிகள் மற்றும் பாட்டிகளின் தவறுகளை சுட்டிக்காட்டி அவர்கள் இவ்வளவு ஆண்டுகளாக செய்து வருவது பாவம் என்பதை புரிய வைத்து அதற்கு பிராச்சித்தம் செய்ய சொல்லி வேண்டியது கன்னட பேரன்களின் கடமையாக இருக்கிறது. மேலும் 1970களில் கர்நாடக மாநிலத்தின் RSS கிளை இந்திய மகாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக கன்னட மொழியில் வெளியிட்ட பாரத பாரதி புத்தகத்தில் திப்பு சுல்தானும் இடம்பெற்றிருப்பதை நமக்கு வசதியாக மறந்துவிடலாம். மேலும் கர்நாடக மாநிலத்தில் 2008 முதல் முறையாக ஆட்சியமைத்த பாரதிய ஜனதா கட்சியின் முதலமைச்சர் PS எடியூரப்பா 2012 கர்நாடக ஜனதா பக்ஷ் என்ற கட்சியை தொடங்கினார். அப்போது முஸ்லிம்களின் ஒரு கூட்டத்தில் அவருக்கு திப்பு சுல்தானை போல் தலைப்பகை கட்டி கையில் வீர வாளை கொடுத்து மரியாதை செய்தார்கள். அப்போது பாரதிய ஜனதா கட்சியில் இல்லை என்பதால் அதை எடியூரப்பா ஏற்றுக்கொண்டார். மேலும் லட்சக்கணக்கான இந்துக்களின் உயிரை குடித்த திப்பு சுல்தானை போன்றே தலைப்பாகையும் வீரவாளியும் பெறுவது தவறில்லை என்று அவர் நினைத்திருக்கலாம். பிறகு 2014 எடியூரப்பா மீண்டும் பாரதிய ஜனதா கட்சிக்கே திரும்பிய பிறகு அவர்
திப்பு சுல்தானின் பெயரை கேட்பதற்கு கூட தயாராக இல்லை. ஏனெனில் வரலாறும் பங்கு சந்தையும் எப்போது உச்சத்திற்கு செல்லும், எப்போது அதல பாதாளத்தில் விழும் என்பதை யாரால் கணிக்க முடியும்? இன்று விற்கப்படும் பங்கின் விலை நாளைக்கு என்னவாக இருக்கும் என்பதை சொல்வது அவ்வளவு சுலபமா என்ன? மேலும் மைசூரை ஆண்ட திப்பு சுல்தான் பயன்படுத்திய 30 ஆயுதங்கள் லண்டன் போஹாம்ஸ் ஏல நிறுவனத்தில் சுமார் 6 மில்லியன் பவுண்டுகளுக்கும் மேல் ஏலம் போனதுங்க. திப்பு சுல்தான் பயன்படுத்திய இந்த ஆயுதங்களில் புலி சின்னம் பொறிக்கப்பட்டிருந்தது. அவர் பயன்படுத்திய விலை உயர்ந்த மணிகள் பதித்த புலி தலையுடன் கூடிய வாள் 2.15 மில்லியன் பவுண்டுகளுக்கு ஏலம் போனது. அதே போல அவர் பயன்படுத்திய 2 வேட்டு விளையாட்டு துப்பாக்கி 7.22 லட்சம் பவுண்டுகளுக்கு ஏலம் போனது. ஏலம் போன இந்த ஆயுத குவியலில் வளைவான கத்திகள், மணிகள் பதித்த வாள், அம்புகள், வேலைப்பாடுடன் கூடிய தலைகவசங்கள், பிஸ்டல்கள், 3 பவுன் எடையுள்ள குண்டுகளை வீசும் பீரங்கி ஆகியவை அடங்குங்க. இவை அனைத்துமே கலைநயம் மிக்க வகையில் நேர்த்தியாக செய்யப்பட்டிருந்தன. இந்திய மற்றும் இஸ்லாமிய கலைப்பொருட்களின் ஏலம் என்று வர்ணிக்கப்பட்ட இந்த ஏலத்தில் மொத்தமாக சுமார் 7.4 மில்லியன் பவுண்டுகளுக்கு பொருட்கள் ஏலம் போயின. திப்பு சுல்தான் அப்போது இந்தியாவில் கால் ஊன்றி கொண்டிருந்த கிழக்கிந்திய நிறுவனத்தின் கடுமையான எதிர்ப்பாளராக இருந்தவர். அவர் 1799 இறக்கும் வரை ஆங்கிலேயர்களின் கிழக்கிந்திய நிறுவனத்தை எதிர்த்து சண்டையிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய ஏவுகணை தொழில்நுட்பத்தின் தந்தை திப்பு சுல்தான் என்று குறிப்பிடத்தக்கதுங்க. மேலும் 18ஆம் நூற்றாண்டில் மைசூரை ஆட்சி செய்த திப்பு சுல்தான் ராக்கெட்டை போரில் பயன்படுத்தினார். அதனை பிரிட்டன் அரசு முன்னெடுத்து சென்று மேலும் மேம்படுத்தியது என்பது அவரது உண்மையின் சாரமாக இருக்கிறது. மேலும் திப்பு சுல்தானின் பிறந்த நாளை காங்கிரஸ் அரசு கொண்டாடுவதற்கு பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு தெரிவித்தது. மேலும் ராக்கெட் தொழில்நுட்பத்தில் திப்பு சுல்தான் மேற்கொண்ட முயற்சிகளின் ஆதாரங்கள் மற்றும் ராக்கெட் அபிவிருத்தி தொடர்பான வரலாற்று சான்றுகள் இப்போது வெளியாகவில்லை. அது 32 ஆண்டுகளுக்கு முன்னரே வெளியிடப்பட்டதுங்க. மேலும் திப்பு சுல்தானால் பயன்படுத்தப்பட்ட ராக்கெட்டை கிழக்கு இந்திய கம்பெனியின் இராணுவத்தால் சமாளிக்க முடியவில்லை. அவர்கள் ராக்கெட் தொழில்நுட்பத்தை கண்டு அச்சமடைந்தார்கள். கர்னல் ஆர்த்தர் வெலசி ராக்கெட்டின் செயல்பாட்டை கண்டு அஞ்சி போரிலிருந்து பின்வாங்கினர் என்பதை ஆங்கிலேய அதிகாரிகளின் அச்சத்துக்கு உதாரணமாக சொல்லலாம். ஆனால் அதற்கு பிறகு வாட்டர்லூ யுத்தத்தில் நெப்போலியனை தோற்கடித்தவர் வெஸ்லி ஆவார். தொழில்நுட்பத்தில் ஆர்வம் கொண்டவர் திப்பு சுல்தான் ஆவார். தொழில் புரட்சியின் போது பிரிட்டனில் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொண்ட முதல் அரசியல் இராணுவ தலைவர் திப்பு சுல்தான் மட்டுமே. அவருடைய இந்த கண்ணோட்டம் மிகவும் பாராட்டத்தக்கதுங்க. மேலும் சரித்திரத்தின்படி தொழில்துறை புரட்சி ஏற்படும் வரை ராக்கெட்டுகளின் பயன்பாடு அவ்வப்போது ஆங்காங்கே மட்டுமே காணப்பட்டது. ஆனால் 11ஆம் நூற்றாண்டில் சீனா உருவாக்கியது ராக்கெட் மூலம் செலுத்தப்படும் அம்புகள். அவை தானியங்கியாகவும் வில்லின் சக்தியால் அழுத்தம் பெற்று செயல்படுமாறு வடிவமைக்கப்பட்டவை. மேலும் சீனா உடனான மங்கோலியர்களின் போருக்கு பிறகு 12ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பாவிற்கு இந்த தொழில்நுட்பம் பரவியது. பிறகு 15 மற்றும் 16ஆம் நூற்றாண்டுகளில் முகலாயர்கள் இந்த தொழில்நுட்பத்தை வேறு சில வடிவங்களில் பயன்படுத்தினார்கள். பொதுவாகவே சீனா மற்றும் திப்பு சுல்தானின் ராக்கெட்டுகள் அடிப்படையிலேயே சில வேறுபாடுகளை கொண்டிருந்தன. திப்புவின் ராக்கெட்டுகள் மிக சிறந்த எக்கால் தயாரிக்கப்பட்டவை. மேலும் ராக்கெட் தொழில்நுட்பத்தில் புதிய வழிமுறைகளை உருவாக்குவதற்கும் புத்தாக்கங்களுக்கும் திப்பு சுல்தான் ஊக்கமளித்தார். இந்தியாவில் இது ஒரு குடிசை தொழிலாகவே மாறியது என்று சொன்னால் அது மிகையாகாதுங்க. மேலும் உலோகமான இரும்பு இந்தியாவில் மரபு ரீதியான ஒரு வடிவத்தை எடுத்தது. எஃகு மற்றும் இலகரக இரும்புகளுக்கான மையமாக தென்னிந்தியா திகழ்ந்தது. ராக்கெட்டில் நிறுவப்படும் உருளையில் வெடிமருந்து நிரப்புவதற்காக பல்வேறு விதமான எஃகு பொருட்களை பயன்படுத்தினார் திப்பு சுல்தான். மேலும் உருளைகளை நிரப்புவதற்காக ஒரு நீண்ட வால் போன்ற கத்தி பயன்படுத்தப்பட்டது. தோற்றத்தில் நவீன ஏவுகணையைப் போல இருந்த அதன் கீழ் பகுதியில் இருக்கும் இறக்கைகள் போன்ற அமைப்பு ராக்கெட்டுகளை உறுதியாக்குகின்றன. இந்த ராக்கெட்டுகள் மிக்க திறன் மிக்கவை. இவை 1000 கெஜம் தொலைவு வரை தாக்கும் திறன் கொண்டவை. மேலும் ஒற்றை சக்கர வாகனத்தில் இருந்தே திப்புவின் ராக்கெட்டை பயன்படுத்தலாம் என்பது கூடுதல் சிறப்பான விஷயமாக இருக்கிறது. தற்போது தமிழ்நாட்டில் உள்ள காஞ்சிபுரம் மற்றும் அரக்கோணம் இடையில் உள்ள பொல்லிலி ஊரில் 2ஆம் ஆங்கிலேய மைசூர் போர் நடைபெற்றது. அந்த போரில்தான் ராக்கெட் முதன்முதலில் பயன்படுத்தப்பட்டது, வெற்றிகளை சூடியது. மேலும் ஆங்கிலேயர்களின் தாக்குதல்களை வெற்றிகரமாக எதிர்கொண்ட இந்த போர் கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிரான மிகப்பெரிய வெற்றியாக பதிவு செய்யப்பட்டுள்ளதுங்க. திப்புவின் ராக்கெட்டுகளின் மாதிரிகளை ஆங்கிலேயர்கள் இங்கிலாந்திற்கு அனுப்பினார்கள். திப்பு சுல்தானின் ராக்கெட்டுகள் இங்கிலாந்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின.
மேலும் ஐரோப்பாவில் உருவாக்கப்பட்ட அனைத்து ராக்கெட்டுகளின் அடிப்படையும் மைசூரை சேர்ந்தது என்பது வரலாற்று ரீதியான உண்மையாக இருக்கிறது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.